ஹாய், வணக்கம் நண்பர்களுக்கு, அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை இன்னும் ஒரு மாலை பொழுதிலே சிட்னியில் இருந்து சந்திப்பதையெல்லாம் மாற்றட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இப்பொழுது சிட்னி நேரம் மாலை 6:20. இன்று நான் சிட்னிக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்ஃபரன்ஸ், அதாவது பிரிட்ஜ் கான்ஃபரன்ஸ் ஒன்றுக்கு சிட்னி சிட்டிக்கு வந்திருந்தேன். அப்போ நான் இன்றைக்கு அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு போய்கொண்டிருக்கைக்குள்ளே அழகான இந்த மாலை காட்சியை பதிவிடலாம் என்று யோசித்தேன். அந்த வகையில் உங்களுடன் இப்போ சந்திக்கிறேன். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து டார்லிங் ஹார்பர் என்ற இடத்துல இருக்கிற இந்த சைனீஸ் கார்டன், சரிதானே? அதுக்கிட்ட இருக்கிறோம். இது வந்து கிட்டடையில் கணக்க வேலியல் மாடிஃபை பண்ணி ஒரு அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்குது. மிகவும் அழகாக இந்த நேரத்தில் காணப்படுது. பாருங்கள், இந்த பேர்ட்ஸ் எல்லாம் நல்ல வடிவாக இருந்து தண்ணியில் குளித்து கொண்டு இருக்கிறாரல்ல. ஸோ பியூட்டிஃபுல், ரிலாக்ஸாக வந்து இருக்கிறதுக்கு நல்ல அருமையான இடம் உண்டு. மாலை நேரத்தில் நீங்கள் சிட்னிக்கு வந்தால் இதுகளை தவற விடக்கூடாது. சிட்னிக்கு இதுகளை பார்க்குறதுக்காகவே வரக்கூடிய இடம். பாருங்கள், இந்த பெஞ்ச் வந்து நல்ல வடிவாக ஒரு ஆர்கிடெக்சரலி டிசைன், ஸோ பியூட்டிஃபுல். டிம்பர், அதில் அங்கே டிம்பரும் போட்டுக்கணும். நல்ல வடிவான ட்ரீஸ் எல்லாம் வச்சுருக்கு. ஸோ பியூட்டிஃபுல், நல்ல வடிவான ஆர்கிடெக்சரலி டிசைன், நல்ல வடிவாக இருக்குது. நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த தண்ணி வாட்டர் ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாயிருக்கு. வாட்டர் ஃபீச்சர்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். சிட்னி ஒரு அழகான சிட்டி. ஸோ சிட்னிக்கு நீங்கள் கட்டாயம் எல்லோரும் ஒருக்கா வந்து பார்க்கணும். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல், எங்கு பார்த்தாலும் ஒரு அழகு. ஹாபர் சிட்டி ஒன்று சொல்லுவார்கள் இல்ல. ஸோ இது நான் முதல் நான் உங்களுக்கு மற்ற ஒப்ரா ஹவுஸு கிட்டே இருந்து ஒரு பதிவு ஒன்று முதல்ல போட்டிருந்தான். இது டார்லிங் ஹாபர். ஸோ இந்த பிரிட்ஜஸ் இதில் மேலே இருக்கிற பிரிட்ஜஸ் பாருங்க, இதுகளெல்லாம் ஸோ பியூட்டிஃபுல், ரைட். நல்ல வடிவான ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு. ஸோ பியூட்டிஃபுல், நல்ல அழகான இடம். ஸோ இங்கே நிறைய வேலி எழுப்பை நடந்து கொண்டிருக்கு. உள்ளுக்கு அந்த கம்ப்ளீட் பண்ண அப்புறம் இப்படி ஒரு கொக்குள் பேலி இருந்து பார்க்க இப்படி ஒரு அழகான ஒரு கட்டடத்தை நாங்கள் பார்க்கலாம். ஐமேக்ஸ் தியேட்டர் இப்போ கட்டப்பட்டு கொண்டிருக்கிடம். ஸோ இட்ஸ் ஆல் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல், ரைட். நல்ல, இன்னும் இங்கே கூடுதலாக இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் நடந்து கொண்டிருக்குது. இனி இப்போ இங்கே கிறிஸ்மஸ் வரப்போகுது. கிறிஸ்மஸ் வரப்போகுது, அதுக்கு இதெல்லாம் வேறு ஆக்டிவாக இருக்குமல்ல. இப்போயே ஆக்டிவாக இருக்குது, இப்போயே நல்ல வடிவாக இருக்குது. ஸோ இன்னும் கூடுதலாக ஹாய். ஸோ அதில் கண்ணாடியில் என்ன பார்த்தீங்கள் நினைப்போ, ஒரு செடெல்லாம் முள்ளில் விட்டுட்டு ரிலாக்ஸாக தெரிகிறேன். டார்லிங் குவார்ட்டர் என்ற இடம் இங்கே இருக்கேன். டார்லிங் குவார்ட்டரில் அங்கால இருந்தால் இப்போ வந்து கொண்டிருக்கிறோம். கன்வென்ஷன் சென்டர், குகுல்பே, இதிலெல்லாம் இந்த ஏரியாலாம் இருக்குது. ஓகே, இட்ஸ் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். இப்போ சிட்னிக்கு வந்தாக்கள் நிச்சயமாக இதை பார்த்துருப்பீங்கள். இந்த இடம்களெல்லாம் இனி பார்க்க இல்லையாண்டா கட்டாயம் வந்து பாருங்கோ. ஸோ பியூட்டிஃபுல். ஸோ போட்டை இதில் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு இடம் வச்சிருக்கு. அதே மாதிரி தண்ணியை குடிக்கிறதுக்கும் இதில் இடம் வச்சிருக்கு. ஓகே, ஸோ இதில் இங்கே சைக்கிள் பார்க்கிங் ஸ்பாட் இருக்குது. நல்ல வடிவாக இருக்குது, ரைட். ஸோ நல்ல ஒரு பிரிட்ஜ். நான் இப்போ ஒரு பிரிட்ஜ் கான்ஃபரன்ஸுக்கு தான் போட்டு வரேன். உண்மையிலேயே நான் வேலை செய்கிறது வந்து இந்த பிரிட்ஜஸ் மெயின்டைன் பண்ணுற ஒரு செக்ஷனில் தான் நான் இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வேலையில் வந்து நான் அடிக்கடி மாறிக்கொண்டிருப்பேன். இப்போ வேலை செய்கிற இடம் ஸோ இந்த பிரிட்ஜஸ். இப்போ நீங்கள் பார்க்குற பிரிட்ஜஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து செய்கிற ஒரு கம்பெனிலாம் இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறேன். பிரிட்ஜ் செக்ஷன்லாம் அதே செக்ஷன் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இது வந்து இங்கே இருக்கிறது
கன்வென்ஷன் சென்டர் என்ற இடம், கொக்குல் பே. ஸோ பியூட்டிஃபுல் ஏரியா, ரைட்? ஸோ மிகவும் அழகாக இருக்கு. என்ன இந்த நேரம் வந்து சிட்னிக்கு வந்து பார்க்க மிகவும் அழகாக இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல் சிட்டி. ஸோ வாட்டர் ஃப்ரண்ட் நீங்கள் அதில் பார்க்குறீங்களா? அதில் ஒரு இன்னும் ஒரு பில்டிங் கட்டப்பட்டுருக்குது, ரைட்? ஸோ இங்கே இதான நான் முதல்ல போக சொன்ன ஐமேக்ஸ் தியேட்டர் கட்டிக்கொண்டு போய் நம்ம படிவேன் உயர்த்தி. நாங்கள் இப்போ இங்கே பக்கம் லெஃப்ட் சைடால் போய் இந்த பிரிட்ஜால் ஏறி மேலே போவோம். அது ஒரு வடிவாக இருக்கும். ஸோ எத்தனை நான் ஒரு இப்போ 5 நிமிஷம் போயிருக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸுக்கு இந்த இடங்களை நாங்கள் பார்ப்போம். இப்படி மேலே நடந்து உணங்கலங்கள் ஒரு போட்ஸ் கொண்டு வந்து விட்டுருக்கணும். ஓகே, நல்ல வடிவாக இருக்கு இந்த இடங்கள். ஸோ இந்த இடமும் ஒரு வடிவான ஒரு பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு டோபாயின் அந்த என்னென்னு சொல்கிறது என்ன அந்த சுத்துற மாதிரி இருக்கல அந்த தண்ணி. இதை பார்க்க ஒரு பிளேனுக்கு முன் இருக்கிற அந்த என்ஜினுக்கு முன் இருக்கிற அந்த டோபாயின் வந்து சுத்துற மாதிரி இருக்கு. என்ன நல்ல வடிவ வச்சுருக்கணும், நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ். வாட் ஆர் ஃபீச்சர்ஸ்? ஹார்ட் ராக் கலை இருக்குது. கொக்குல் பே உள்ளுக்கு போய் பார்ப்போமா என்ன இருக்குண்டு பார்ப்போம். ஹாய், சரி. ஸோ இதில் வந்து அந்த சிட்னியில் வந்து இருக்கிற லைட் ரயில் வந்து நீங்கள் இப்போ அங்கே பார்த்தீங்களே தெரியாது. லைட் ரயிலும் இங்கே பின்னுக்கு வரும், ரைட்? அந்த டெர்மினல் லைட் ரயில் ஸ்டேஷன் கொண்டு இருக்கு பின்னுக்கு. இந்த இடத்த வர்றதுக்கு நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து லைட் ரயில் எடுத்து வரலாம். நான் சொல்கிறது வந்து சிட்னிக்கு புதுசாக வருபவர்களுக்கு, இங்கே உள்ளவர்கள் நிச்சயமாக இந்த இடம் வர்றது என்னென்று தெரியும். இல்லாட்டி நீங்கள் இன்னமொரு மாதிரி வரலாம். அதாவது டவுன் ஹாலில் இறங்கி நடக்கலாம், டவுன் ஹாலில் இறங்கி நடந்தும் வரலாம். சரிதானே? இப்போ இது க்ரௌட் ஓவர் க்ரௌடோட இருக்கிறபடியால் இங்கே ஃபென்ஸை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கலாம். சுத்தவர ஃபென்ஸ் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். இந்த சைக்கிள் நீங்கள் சிட்டிங் வரைக்கும் இந்த சைக்கிளில் ஹாய் பண்ணலாம், ஈஸி. கிரெடிட் கார்டில் டேப் பண்ணினீங்கடா, சரி சரிதாங்க. ஸோ பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த இதில் ரைட் சார், இது இந்த பிரிட்ஜ் வந்து ஒன் ஆஃப் த ஓல் பிரிட்ஜ் ஆனால் டிம்பர் ஸ்ட்ரக்சர், டிம்பரில் செய்திருக்கணும். பழைய பிரிட்ஜுகளில் உண்டு. இது வந்து நடுவில் உள்ள
நடுவில் செக்மெண்ட் அந்த ஸ்பேன் வந்து சுற்றும் பாருங்கோ, அதை சுற்றி துறந்து விடும். இந்த கொஞ்சம் உயரம் கூடின பாய்க்கப்பல்கள் வரைக்குள்ள துறந்து போகிறதுக்கு வழிபடுற மாதிரி, ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கணும். ஸோ இப்படி இந்த இதில் ஹெரிட்டேஜ் பிரிட்ஜஸ்ன்னு சொல்கிறது. இப்போ வந்து அதில் வெஹிக்கிள்ஸ் போகிறத நிப்பாட்டியிருக்கணும் ஃபார் மெனி ரீசன்ஸ், ரைட்? மேபி ஸ்ட்ரக்சரலி நாட் சவுண்ட் இனஃப், மற்றது ஸோ அது மெயின் ரீசன் அதான் இருக்கும். ஆனால் ஸ்டில் தே வாண்ட் டு மெயின்டைன் தட் ஹெரிட்டேஜ் இதை மெயின்டைன் பண்ணணும்படியால் என்ன மாதிரி இருக்கு. மற்ற இந்தியாவில் உள்ளது வந்து மெரிடைம் மியூசியம் இருக்குது. முந்தின காலத்தில் பாவித்த அந்த போர் தந்திரங்கள், கடல் தந்திரங்கள், நீர்மூழ்கி கப்பல் அப்படியான சாமான்களை கொண்டு வந்து விட்டு காட்சி பொருளாக இப்போ அதில் வச்சுருக்கலாம். இது பாருங்கள், இது இது எல்லாம் டிம்பர் ஸ்ட்ரக்சர், எல்லாம் பெயிண்ட் அடித்து மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கணும் என்ன பழுதாகாமல் இருக்கிறதுக்காக. அதே நேரம் உள்ளுக்கு இந்த பேர்ட்ஸுகள் போகாமல் இருக்கிறதுக்கு, பேர்ட்ஸுக்கும் போயவேல டிம்பர் அதில் பழுதாக்காமல் இருக்கிறதுக்காண்டி அந்த நெட்டுகள் அடித்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். சரியான பழைய பிரிட்ஜ் நான் கேள்விப்பட்டதில்ல. இந்த பிரிட்ஜ் முதல் போட்ட பிரிட்ஜுகளில் பிரிட்ஜ் அண்டநேக்கரன் தெரியாமல் வடிவாக சொல்லக்கூடாது. இது வந்து முதல் செட்டிலர்ஸ் வந்த புதுசில் போட்ட பிரிட்ஜ், டிம்பர் பிரிட்ஜ் ஒன்று, ரைட்? ஸ்டில் என் யூஸ் பல காலத்துக்கு பிறகு இன்னும் அதை நல்லபடியாக பாவிச்சு கொண்டிருக்கணும். நல்ல வடிவாக இருக்குல்ல, நல்ல வடிவான ஒரு ஸ்ட்ரக்சர் இது பாருங்க. நல்ல பழைய டிம்பர் பிரிட்ஜ் இதுக்கு இங்கால இதை சாண்ட்ஸ்டோனில் செய்த மாதிரி ஒரு அபட்மெண்ட்ன்ற ஒரு சாமான், ரைட்? நல்ல வடிவாக இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ இதுக்கு மேலே போவோம். சரிதானே, நல்ல வடிவாக இருக்குது, நல்ல ஷேப், ஸோ பியூட்டிஃபுல். இது இதான் இந்த மியூசியம், ரைட்? மெரிடைம் மியூசியம். ஸோ இது ஒரு வடிவான இடம் இந்த வாக். ஸோ கட்டாயம் நீங்கள் வந்தால் சிட்னிக்கு வரைக்குள்ள இந்த இடங்கள் தவறாமல் பார்க்கணும். நிச்சயமாக அவர்கள் கூட்டிக்கொண்டு வருவார்கள் சிட்னிக்கு வரைக்குள்ள. ஸோ பியூட்டிஃபுல் பிளேஸ். இப்போ நான் மயில முடிஞ்சு வீட்டை போய் கொண்டு நிற்கிறேன். நான் இதில் போய் இப்போ ஒரு பஸ் எடுக்கணும், எந்த பஸ் ஒன்று எடுத்து இதிலிருந்து ஒரு விஷயம் ஆகணும். இந்த நேரம் ஒரு 30 to 40 மினிட்ஸில் எங்களோட வீட்டை இதிலிருந்து போகலாம். இந்த நேரத்தில் இது மோட்டார் வெஹிக்கிளால் போவார் நம்மபடியாக. இது பாருங்கள், இது சைக்கிளிஸ்ட் வந்து 10 km/h இதில் ஓடணும், ஃபாஸ்ட்டாக ஓடலாது. பிகாஸ் இட்ஸ் பெடஸ்ட்ரியன், வெரி ஹெவி ஹெவி பெடஸ்ட்ரியன் ஆக்டிவிட்டி உள்ள இடம். ரெண்டபடியாக இதில் சைக்கிளிஸ்ட் மெல்லமாக தானே ஓடணும். இங்கே பாருங்க, ஒரு சைக்கிளிஸ்ட் மெல்லமாக ஓடணும். ஸோ இங்கால
நல்ல வடிவான சூப்பர் இடம் உண்டு. ரைட், அங்கே ஒரு குட்டி லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கு. ரைட், ஸோ அங்கே க்ரூசஸ் இருக்குது. நீ நைட் டைம் க்ரூஸ் வலிக்கிறதவங்க வேறு என்ன இப்போ போத்துவாங்க வேறு அப்போ அது இருக்குது. இங்கே உங்களுக்கு பார்க்குறீங்க என்னென்னு சொல்கிறது, எங்கள்ட சின்னி டவர் இருக்குது. ரைட், டெலிகாம் டவர் மாதிரி டவர் தான், அந்த டவர் தான் இல்லை அங்கேருந்து இருக்குது. ரைட், ஸோ இங்கால நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்து கொண்டிருக்குது. ரைட், புதுசாக பல டெவலப்மெண்ட்ஸ், இது முழுக்க நல்ல வடிவாக வரப்போகுது. இதுகளெல்லாம் உண்மையிலே வந்து இப்போ ஒரு 200 இயர்ஸுக்கு முதல் கட்டடம் மட்டும் இல்லை, என்ன சும்மா ஒரு சின்ன ஒரு ஆறும் அதுக்கு அங்கால சும்மா ஒரு மண் புல்லுகள் இருந்தது. பாருங்க, எல்லாம் இப்போ எல்லாம் டெவலப் பண்ணி கிட்ட கொண்டு வந்து இப்போ எல்லாம் மாற்றி வச்சுக்கணும். மனுஷனால் செய்த சாமான்கள்லாம் எல்லாம் முளைச்சி முளைச்சி நிற்குதல்ல. இட்ஸ் ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் ரைட் ஆர் ராங், தட்ஸ் ஹவ் தி வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் நவ். வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் டு மேன் மேட் ஸ்ட்ரக்சர்ஸ். 200 இயர்ஸுக்கு முதல் நல்ல ஒரு இதில் இந்த தண்ணியில் இருந்து அப்படியே மெல்ல மெல்லமாக ஒரு கரை இருந்திருக்கும். அதே மாதிரி இங்கே அலையும் அப்படி இருந்திருக்கும். இதுகளெல்லாம் இப்போ மாறி போயிருக்குல்ல, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ளேயே இதெல்லாம் வந்த கட்டடங்கள், இதில் இப்போ எழும்பி நிற்கிற இந்த பெரிய கட்டடங்கள் எல்லாமே இப்போ கட்டப்பட்டு கொண்டிருக்குது, போன வருஷம் இல்லை. சரி, அதே மாதிரி இங்கே பக்கமும் அதே மாதிரி தஞ்சு பாருங்க. இந்த ரைட்டில் உள்ள பெரிய பில்டிங்கும் அப்படித்தான், இந்த லெஃப்டில் உள்ளதும் அப்படித்தான். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் எப்படி சேஞ்சஸ். இதுக்கு முன்னுக்கு நிற்கிறது தான் இந்த சிட்னி அக்வாரியம். நல்ல இடம், உங்களுக்கு கட்டாயம் போய் பார்க்கணும். சரி தானே, இதுகளுக்கு கொஞ்சம் நாட்களும் தேவை. ரைட், ஸோ பியூட்டிஃபுல் சிட்னி. ரைட், நடக்கிறதுக்கு நல்ல இடம், பொழுது போகிறது தெரியாமல் சும்மா கதைச்சு கொண்டு நடக்கலாம். நல்ல வாக்குக்கு நல்ல இடம். இப்படியே தொடர்ந்து நடக்கலாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு தொடர்ந்து இந்த சைடில் அப்படி நடந்து போனால் ஹாபர் பிரிட்ஜில் போய் அங்கெல்லாம் க்ராஸ் பண்ணலாம். இப்படி இதெல்லாம் நடந்து அப்படியே ஹாபர் பிரிட்ஜில் நடக்கலாம். சரி, பேங்க் ஆஃப் சைனா பிரான்ச் இருக்குது. இட்ஸ் எ வெரி நைஸ் வெதர், பியூட்டிஃபுல் சிட்னி. பெடஸ்ட்ரியன், சைக்கிளிஸ்ட், ஷேர்ட் பாத். சைக்கிளிஸ்ட் மேக்ஸிமம் ஸ்பீட் 10 km/h. ஓகே, இட்ஸ் எ குட் திங் இஸ் சிட்னி இஸ் எ மல்டி கல்ச்சுரல் பிளேஸ். So you can see so many, see pathingla overall jump panner or exercise, avarku exercise irukke inda adutha ilayum jump panna poraaru irundha ji share panna adutha ilayum poraan che avarku exercise ena ange ipo engalukku illa vandi vechittu okay. ஸோ பியூட்டிஃபுல் பிளேஸ், நல்ல வடிவாக இருக்கு என்ன. ஸோ இந்த யூடியூப்பை வந்து நீங்கள் லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சில பேருக்கு அலட்டுற மாதிரி இருக்கும், சும்மா ஒரு ஃபன்னுக்கு தானே என்ன, இட்ஸ் நாட் சீரியஸ் ஒன்றும் இல்லை, சும்மா ஃபன்னுக்கு கதைச்சு கொண்டு வர்றது. சில பேர் காணிக்க சொல்கிறவ
வேலையில் போல இருக்கு எனக்கு கண்டையில் அப்படி கண்டையில் நான் இப்போ வேலைக்கு தான் போட்டு வரேன். விலைக்கு போட்டு வரைக்கும் உங்களோட காய்ச்சி கொண்டு வரேன். அவ்வளோந்தான் ரைட். சார் கவலைப்படப்படா நாங்கள் வந்தது ஏ எங்கே போகுது? சிட்னி சவுத்துக்கு, சிட்னி சிட்டி நோர்த் அண்ட் இருக்கு தானே, அந்த எக்ஸிட் எடுத்தீங்கட்டா சிட்டி நோர்த் அப்படி எடுத்து ஹாப்பர் பிரிட்ஜ் கீழெல்லாம் போகலாம். சிட்டி சென்டர் ரெண்டு காட்டுறது இருக்குது, சிட்டி நோர்த், சிட்டி நோர்த்துன்றது கிட்டத்தட்ட இந்த ஹாப்பர் பிரிட்ஜ் கீழெல்லாம் போகிற இடம். நான் 20 நிமிஷம் காய்ச்சிட்டேன். ஸோ 20 நிமிஷம் ஓரளவுக்கு ஒரு யூடியூப் அதுக்கு கூட போட்டால் கொஞ்சம் போரிங்காக இருக்கும் நினைக்கிறேன். 20 நிமிஷம் காணும், முடிச்சு கொள்ளுவோம். நான் இப்போ கீழால் போகல, இப்போ நான் மேலால் போய் அங்கால் பஸ்ஸுக்கு போகிறேன். என்ன வீட்டானே போகணும் தான் இப்போ. ஓகே, நான் காரை கொண்டு வந்து அங்கே இன்றைக்கி வீட்டுக்கிட்ட உள்ள ஒரு பாக்கொண்டில் விட்டுட்டு வந்தேன் நான். ஸோ நான் இப்படியே நடங்கில் பாருங்க, அந்த எஸ்கலேட்டர் இருந்தால் இதாலாம் நிறுவன். ஏனென்றால் கொஞ்சம் எனக்கு ஒரு எக்ஸசைஸ் ஆகிருக்கட்டும் உண்டு. ரைட், இப்போ நான் இப்போ உங்களுக்கு பாதாக்களுக்கு நன்றியை சொல்லி முடிச்சுப்போம் என்ன. ஸோ இதில் இன்னும் ஒரு கேபிள் பிரிட்ஜ், ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது பாருங்கள், இது பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்கேன். ரைட், ஸோ இதில் இருக்கிற இந்த இதில் நடந்து போகிற இருக்கு, இதில் அப்படியே நடந்து போனீங்கன்னா ஏமாத்திரம் போய் அப்படியே இது மட்டும் போகலாம், சைக்கிளிஸ்ட்டும் போயிடலாம். ரைட், இங்கே வந்து சைக்கிளிஸ்ட் பெடஸ்ட்ரியனுக்கு பயங்கர வசதிகள் செய்து கொடுத்துருக்கணும் பாருங்கள். அங்கே சைக்கிளிஸ்ட் அண்ட் பெடஸ்ட்ரியன் கேன் யூஸ் தட் ஒன், தே ஸ்பெண்ட் லெட்ஸ் சே ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ரைட், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லி நியூ சவுத் வேல் கவர்மெண்ட் வந்து தே ஆர் கிவிங் அலோகேட்டிங் லோட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் திஸ் சாரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுன்ற இதுக்கு, அதாவது ஆக்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக சைக்கிளிஸ்ட் அல்லது பெடஸ்ட்ரியன் பாத்துகள் இங்கே பாருங்க, அவைகளுக்கு ஒரு ஏ டு பி போகிறதுக்கு பாதையை ப்ரொவைட் பண்ணுறது சரிதான, ஒரு லிங்க் கண்டினியூஸாக ஒரு பாத்தை ப்ரொவைட் பண்ண வேணும். அப்போ தான் அவையல் தங்களோட ஜேர்னியை கம்ப்ளீட்டாக முடிக்கலாம். தே ஹேட் டு கம்ப்ளீட் த ஜேர்னி ஃப்ரம் சே ஹோம் டு ஒர்க், ஓ ஒர்க் டு ஒர்க், ஒர்க் டு என்டர்டெயின்மெண்ட், ஸோ ஆஃப்டர் ஒர்க் கோயிங் ஃபார் entertainment. So there are so many reason people are riding bikes alla. See idala ponal Anzac Bridge Darling Harbour rendukum poradukku. So idile side la oru pedestrian access um irukku city kulla, endha oru city ki ponalum. So that's what I do wherever, right, whether you are in China or Japan or Canada or anywhere, right. So idile and the லோக்கல் பீப்புளை நாங்களும் மாறிடுவோம், அப்போ தான் இடங்களை வடிவாக பார்க்கலாம். ஸோ நாங்கள் ஏறி டாக்ஸிக்காரனோ இல்லாட்டி டூரிஸ்ட் கைடோட போனால் நாங்கள் பார்க்க மாட்டோம். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது பார்க்குற ஸ்டைல். ஸோ என்ன மாதிரி பீப்புள் பார்க்க விரும்பினோம்ன்றதுலாம் இருக்குது என்ன நாங்கள் சொல்லி ஆக்கள் கேட்குறையில் தானே, அதாவது ஒரு ஆளுக்கு சொல்லி ஒரு ஆளுக்கு விளங்கப்படுத்தல அது. ஸோ எந்த ஸ்டைல் அது போனால் நாங்களாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணவனும், அப்போ தான் அந்த இடங்களை பார்க்கலாம். இப்போ ஈவன் சிட்னிலேயே நான் இப்போ சிட்னியில் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன கோனர்ஸ் இந்த முடுக்குகள் எல்லாம் பாருங்கள், இந்த அப்படியே நடங்களெல்லாம் இப்படி நடந்து நடந்து போய் விரைக்கில் தான் நாங்கள் சிட்னியில் 30 வருஷம் இருந்தாலும் இதுகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்காது. இப்போ உதாரணமாக இப்போ இன்றைக்கு சிட்டிக்குள்ளே வந்துக்கிறேன் பாருங்கள், 1902 கட்டப்பட்ட இந்த நினைக்கிறேன் ஆரம்ப கட்டிடங்களில் உண்டாயிருக்கும். ரைட், ஹெரிட்டேஜ் பில்டிங், ஸோ யூ கான் டச் திஸ் ஒன். ரைட், சி சி த ஒர்க் தியர்,
சரியான ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங் உண்டு. ரைட், இந்த கலர் ஷேப்புகள் எல்லாம் இப்போ இப்படி கட்டுறது சரியான கஷ்டம், சரியான கட்டம். இப்போ கட்டையில் அது இப்படியான கட்டுறதுண்டா, சரியான எக்ஸ்பென்சிவ். இது என்ன அது ஹெரிட்டேஜ் ஐட்டம் உண்டு, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். இதுதான் இங்கே உள்ள பியூட்டி. எல்லாம் நாங்கள் குறிப்பாக எங்களோட இடங்களில் நாங்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு கட்டப்பட்ட கட்டடங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் உடைச்சி தள்ளுறோம். என்ன வெரி சேட். ரைட், பாருங்கள் இந்த பிரிக்ஸ் எல்லாம் நல்ல வடிவை அந்த நேரத்தில் செய்திருக்கணும். என்ன சுட்டிருக்கணும் ஷேப், இந்த எட்ஜஸ் பாருங்கள், இந்த எட்ஜஸை பாருங்கள் வந்து வடிவாக ட்ரிம் பண்ணி நல்ல வடிவாக செய்திருக்கணும். ஸோ ஸோ பியூட்டிஃபுல் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி இங்கே பிறகு செய்ததும் அவையில் அதை பிளெண்ட் பண்ணுறது, ஏன்னா அதோடு மேட்ச் பண்ணுறதுக்காண்டி இது பிறகு கட்டப்பட்டிருக்கு. ஸ்டில் ஸ்டில் தே சி இந்த வா வா ஸோ பியூட்டிஃபுல் லுக் அட் திஸ். ரைட், சி த மூன் பாருங்க, நல்ல வடிவாக இருக்குல்ல, புரியுதா? இந்த சொஃபிட்டல் பில்டிங்குக்கு பின்னுக்கு பாருங்க, நல்ல வடிவாக இருக்குல்ல. நல்ல வடிவாக இருக்கு. எல்லோரும் பொன் நிறத்தில் இருக்கிறார், சுட்ட சுட்ட பொன் நிறத்தில் வந்துட்டார். ஓகே ஓகே, இப்போ எத்தனை மணி? இப்போ சிட்னி நேரம் 6:44. ஓகே, இப்போ நாங்கள் இருக்கிற இடம் சிட்னி சிட்டியில் நிற்கிறோம். ஆல்மோஸ்ட் டு கேட்ச் தட் பஸ் நவ். ஸோ அதில் போகுது, அதான் இந்த பட்ச். டார்லிங் ஹார்பர்லிருந்து மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை டார்லிங் ஹார்பர் மார்க்கெட் ஸ்ட்ரீட்டிலிருந்து விடைபெறுகின்றேன். சி வடிவான சைக்கிள் உண்டு, நல்லா ஐ லைக் திஸ் பைக். சி நல்லா இருக்குல்ல, ஸோ பியூட்டிஃபுல் பைக். முன்னுக்கு பின்னுக்கு எத்தனை பைக், எத்தனை கியர்ஸ் இது? நல்ல பைக் உண்டு. Telstra telephone booth irukku. Telstra ipa akal phone edukkaatiyum. They won't keep it because advertising, right? So they make money out of this advertising. மற்ற பக்கத்தில் சும்மா ஃபோன் ஒன்று வச்சிருப்பினோம், ஆனால் ஆக்கள் ஃபோன் எடுக்கிற இல்லை. இந்த பரங்குரு என்ற இடம், பரங்குரு என்ற இடத்தை இப்போ கணக்க டெவலப்மெண்ட்ஸ் நடந்தது. ரைட், நான் இப்போ இங்கேயால் க்ராஸ் பண்ணுவோம். ஓகே, ஓகே, தேங்க்யூ வெரி மச். அப்ரிசியேட்டட். என்னோட நீங்கள் இன்றைக்கு சேர்ந்து இதெல்லாம் பார்த்து பார்த்துட்டோம். சரி, நாங்கள் அப்புறம் இன்னொரு இடத்தை சந்திப்போம். சரிதானே, ஓகே, தேங்க்யூ வெரி மச். மீண்டும் இன்னும் ஒரு இடத்துல உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். ஓகே, தேங்க்ஸ் வெரி மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய். உங்கள் அன்பின் ஸ்ரீ.